بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا புகழனைத்தும் இப்பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் என்றென்றும் பொலிவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய அமர்விலே நாம் ஒரு மகத்தான ஹதீஸை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ் என்றால், எப்படிப்பட்ட நபிமொழி என்றால், இந்த நபிமொழியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்கிறார்கள். தன்னுடைய உம்மத்திலிருந்து 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் கூறுகிறார்கள், சுப செய்தி சொல்கிறார்கள். எந்தவித விசாரணையும் இன்றி, எந்தவித கேள்வியுமின்றி அவர்கள் அல்லாஹ் 70,000 நபர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்ற ஹதீஸ், இந்த ஹதீஸை தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். இந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ் என்றால், மிக முக்கியமான ஹதீஸ், ஒரு நீல தொடரான ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய ஒவ்வொரு வாக்கியங்களை படித்துக்கொண்டே அதற்கு இன்ஷா அல்லாஹ் விளக்கம் அளித்துக் கொண்டே இன்ஷா அல்லாஹ் நான் செல்லுவேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரிதத் அலையல் உமம் عُرِدَتْ عَلَيَّ الْأُمَمْ فَجَعَلَ يَمُرُّ النَّبِيُّ مَعَهُ الرَّجُلُ وَالنَّبِيُّ مَعَهُ الرَّجُلَانِ. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், எனக்கு பின் சென்ற சமுதாயம் காண்பிக்கப்பட்டது, அதாவது நமக்கு முன்னால் வந்த சமுதாயங்கள் எனக்கு காண்பிக்கப்பட்டது, எனக்கு கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது கண்ணியத்துக்குரியவர்களே, சில நேரங்களிலே அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா மறைவான விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிப்பான். கைப் என்று சொல்வார்கள், மறைவான விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா காண்பிப்பான். அப்படியே தான் இந்த விஷயத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பித்தான். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? பின் சென்ற சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பார்த்தார்கள் என்று நாம் பார்த்தோமே என்றால், இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றது. அதாவது ரசூலுல்லாஹ் இந்த பின் சென்ற சமுதாயங்களை மிஃராஜ் பயணத்திலே கண்டார்கள், விண்ணுலக பயணத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது என்று சில பேர் சொல்கிறார்கள் என்றும் வருகிறது, ஹதீஸிலே வருகின்றது. அதாவது ரசூலுல்லாஹ் இந்த விண்ணுலக பயணத்திலே பல விஷயங்களை கண்டார்கள், சொர்க்கத்தினையும் கண்டார்கள், நரகத்தினுடைய அந்த வேதனையும் கண்டார்கள், இன்னும் பல விஷயங்களை, பல செய்திகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃராஜ் பயணத்திலே கண்டார்கள். இன்னும் இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, இந்த சம்பவம் எப்பொழுது காண்பிக்கப்பட்டது என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு கனவிலே காண்பிக்கப்பட்டது. அதாவது நபிமார்களுடைய கனவு என்பது வஹியின் ஒரு அம்சமாக இருக்கின்றது. நபிமார்கள் கனவு காண்கிறார்கள் என்றால் அது உண்மையானதாக இருக்கின்றது, அது வஹியுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆக இந்த ரெண்டில் ஒரு விஷயத்திலே, ஒரு இடத்திலே இந்த சம்பவம் நடந்திருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை நாம் சிந்திக்க வேண்டும்.
அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌரவத்தை அளித்தான், கண்ணியத்தை கண்ணியப்படுத்தினான். எப்படி எப்படி நாம் புரியலாம்? இப்பொழுதுதான் சென்றது சுதந்திர, அதாவது குடியரசு தின விழா. சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்கும் தலைவர்களுக்கு அவர்களுக்கு முன்னால் அணிவகுப்பு செல்லும் அல்லவா? அவர்களுக்கு முன்னால் அணி, அதாவது இராணுவத்தினர் அணிவகுப்பு செல்வார்கள், அணிவகுப்பு செய்வார்கள். எதற்காக செய்கிறார்கள்? அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, அவர்களை கௌரவிப்பதற்காக. இப்பொழுது கூட பிரான்ஸ் நாட்டு அதிபர் அவரும் வந்திருந்தார், அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவ்வாறு செய்யப்பட்டது. அதே போன்றே ரசூலுல்லா சல்லா அலுவலம் அவர்களுக்கு முன்னதாக சமுதாயங்கள், அதாவது பின் சென்ற சமுதாயங்களுடைய நபிமார்களோடு அவர்களுடைய சமூகம் சென்றதை சென்றனர் பின் சென்ற சமுதாயத்துடன் அவர்களுடைய நபிமார்களும் சென்றார்கள். ரசூலுல்லா முன்னால் எல்லாரும் சென்றார்கள், எல்லாரும் கடந்து சென்றார்கள். இப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கினார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யமுர்ரு நபியு மஅஹு ரஜுல் வன்னபியு மஅஹு ரஜுலான். நான் கண்டேன், எந்த நிலைமை நான் கண்டேன் என்றால், ஒரு நபி வெறும் அதாவது ஒரே ஒரு தோழருடன், ஒரே ஒரு மூமினோடு செல்கின்றார். ஒரே ஒருவரோடு மட்டும் ஒரு நபி செல்கின்றார், இன்னொரு நபியோ இரண்டு பேரோடு செல்கின்றார். இன்னும் சொல்கிறார்கள், ஃபரைது வன்னபியு மஅஹு ரஹ்த், இன்னொரு நபியோ ஒரு சிறு கூட்டத்தோடு தன்னுடைய சமுதாயத்தோடு செல்கிறார். சிறு கூட்டம் தான், மூணிலிருந்து பத்து தான். சிறு கூட்டத்தோடு இன்னொரு நபி செல்கின்றார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னொரு ஒரு நபியோ எப்படி செல்கின்றார் என்றால், வன்னபியு லைஸ மஅஹு அஹத், அவரோடு யாருமே கிடையாது, அவர் மட்டும் தனியாக செல்கின்றார். ரசூலுல்லாஹ் இந்த காட்சியை பார்க்கிறார்கள், அவர் மட்டும் தனியாக செல்கின்றார். ஒரு நபியை இரண்டு பேரோடு, இரண்டாவதோ ஒருத்தரோடு, மூன்றாவது ஒரு சிறு கூட்டத்தோடு, நான்காவது நபி எப்படி செல்கின்றார் என்றால், வெறும் ஒரே ஒரு, அதாவது யாருமே இல்லாமல் செல்கின்றார், தனியாக செல்கின்றார். அதாவது இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை என்றால், இந்த இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் என்றால், மார்க்க பணி செய்கின்றவர்களுக்கு இதில் முக்கியமான ஒரு பாடம் இருக்கின்றது. மக்களை சீர்படுத்துகின்றார்கள் அல்லவா, மார்க்க பணிகளை செய்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள், கடுமையாக உழைப்பார்கள். அந்த நபி உழைக்காமல் அழைப்பு பணி செய்யாமல் இருந்திருப்பாரா? கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார். அழைப்பு பணி செய்திருப்பார், கடுமையாக உழைத்திருப்பார், மார்க்க பணியை மார்க்க சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருப்பார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரிசல்ட்டை பார்க்க மாட்டார். மாறாக அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது, ஹிதாயத்தை வழங்குவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் அவருடைய நம்முடைய உழைப்பை தான் பார்ப்பான், நாம் எப்படி செய்கின்றோம் என்பதை தான் அல்லாஹ் பார்ப்பான். மாறாக ரிசல்ட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்க்க மாட்டான். இதை போன்று தான் சீர்திருத்த பணியை செய்கின்றவர்களுக்கு இதில் ஒரு பாடம் என்னவென்றால், சீர்திருத்த பணி செய்வது அவர்கள் மீது கடமை, அல்லாஹ் அதற்குரிய கூலியை வழங்குவான். எத்தனை பேர் சரியாக ஆனார்கள், எத்தனை பேர் சரியாக ஆகவில்லை என்பது நமக்கு எந்தவித இதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவது. அவர்கள் ஹிதாயத்தை பெற்றார்கள் என்றால், அவர்கள் நல்ல வழியில் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நல்லது, அவர்களுடைய மறுமைக்கு அது நல்லது. ஆக இது ஒரு முக்கிய பாடமாக இருக்கின்றது. இன்னும் ஹதீஸிலே வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபக்கி வன் நபி வரைத்து சவாதன் கசீரன் சத்தல் உஃபுகி ஃபரஜவ்து அன் யகூன உம்மதி. ஒரு பெரும் கூட்டத்தை கண்டார்கள், ஒரு பெரும் கூட்டம் செல்கின்றது. ரசூலுல்லாஹ் என்ன நினைத்தார்கள் என்றால், இது என்னுடைய உம்மத்தாகத்தான் இருக்கும், இந்த கூட்டம் என்னுடைய உம்மத்தாகத்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது, ஃபகீல ஹாதா மூசா வ கவ்முஹு, நபியே முஹம்மது நபியே, இது உம்முடைய சமுதாயம் கிடையாது, மாறாக மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய சமுதாயம், ஒரு பெரும் கூட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு ரசூல் உன்சூர் மலக்குமார்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது, உன்சூர் அங்கே பாருங்கள், வானத்தின் கீழே பாருங்கள். ஃபரைது சவாதன் கசீரன் சத்தல் உஃபுகி, அதாவது அடிவானத்தை பார்த்தால் அந்த அடிவானத்தை மறைக்கும் அளவிற்கு ஒரு பெரும் கூட்டம், அதை விட பெரும் கூட்டம் இருக்கின்றது. இன்னும் மலக்குமார்கள் சொன்னார்கள், இந்த சைடு பாருங்கள், இந்த இடத்திலே, அந்த அடியிலே பாருங்கள் என்று, அந்த அடிவானத்திலே பாருங்கள் என்று மலக்குகள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், ஃபஸ்ரைது சவாதன் கசீரன் சத்தல் உஃபுகி,
இந்த சைடு பார்த்தாலும் ஒரு பெருங்கூட்டம் அடிவானத்தை மறைக்கின்ற அளவிற்கு கூட்டம் இந்த சைடு பார்த்தாலும் இந்த தரப்பில் பார்த்தாலும் அதே போன்ற ஒரு பெரிய கூட்டம் பெருந்திரள் மக்களுடைய பெருந்திரளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள் ரசூலுல்லாஹிக்கு சொல்லப்பட்டது ஹா உலாஇ உம்மத்துக்கும் முஹம்மது நபியே இதுதான் உன்னுடைய சமுதாயம் முஹம்மது நபியே இதுதான் உம்மது சமுதாயம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லப்பட்டது இன்னும் சொல்லப்பட்டது وَمَا هَؤُلَاءِ 70,000 يَدْخُلُونَ الْجَنَّةَ بِغَيْرِ حِسَابٍ அதாவது இந்த பெரும் திரளிலே இந்த பெரும் கூட்டத்திலே 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு பெரும் கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த சிறப்பை நமக்கு தந்திருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த சிறப்பை இந்த கண்ணியத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான் நாம் எல்லாம் முஹம்மது நபியுடைய உம்மத்தாக இருக்கின்றோம் நாம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கின்றோம் நம்மில் அதிகமானோர் எல்லா சமுதாயத்தையும் விட எல்லா மக்களையும் விட எல்லா சமுதாயத்தாரையும் விட நாம் அதிகமாக இருப்போம் சொர்க்கத்திற்கு செல்வதிலே நமது முஹம்மது நபியுடைய சமுதாயமாக நாம் அதிகமாக இருப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்களையும் இந்த சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆக்குவானாக எப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் நாம் அதிகமாக இருப்போம் அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஹதீஸில் சொன்னார்கள் தஸவ்வஜுல் வதூத் அல் வலூத் ஃபஇன்னி முகாஸிரும் பிக்கும் அல் உமம் முஸ்லிம்களே என்னுடைய உம்மத்தினர்களே என்னுடைய உம்மத்தினரே தஸவ்வஜுல் வதூத் அல் வலூத் அதிகமாக நேசிக்கக்கூடிய இன்னும் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணை பார்த்து திருமணம் முடியுங்கள் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய இன்னும் பிள்ளைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய பெண்களை பார்த்து திருமணம் செய்யுங்கள் ஏனென்றால் நாளை நான் மறுமை நாளிலே உங்களுடைய கூட்டத்தை கொண்டு உங்களுடைய அதிக அந்த கூட்டத்தை கொண்டு நான் பெருமிதம் கொள்வேன் நான் பெருமை கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கூட்டத்தை பார்த்து பெருமிதம் கொள்வார்கள் இன்னொரு ஹதீஸில் வருகின்றது அதாவது நாம் எல்லாம் உம்மத்தினிலேயே நாம் தான் கடைசி உம்மத் ஆனால் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு முதன் முதலாக செல்கின்ற உம்மத்துகளும் நாம் தான் இப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஹம்மது நபி வாயிலாக நமக்கு தந்திருக்கின்றான் முஹம்மது நபியை நபியாக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றான் இன்னும் வருகின்றது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால் அதிசயில் வருகின்றது இங்கு ஒரு கேள்வி எழுகின்றது சகோதரர்களே இங்கு ஒரு கேள்வி 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி எந்தவித விசாரணையும் இன்றி சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இந்த 70,000 நபர்கள் மட்டும்தானா 70,000 நபர்கள் மட்டும்தானா முஹம்மது நபியுடைய உம்மத்தில் 70,000 என்றால் சஹாபாக்களே இடம்பெற்று விடுவார்களே சஹாபாக்களே 100,000 பேர் நம்மளுடைய அமல்கள் எங்கே அவர்களுடைய அமல்கள் எங்கே அவர்களே அந்த இந்த கோட்டாவை வாங்கிக் கொள்வார்களே வெறும் 70,000 மட்டும் இருந்தால் அவர்களுக்கு மட்டும் அல்ல கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தை வழங்குவனாக இருந்தால் சஹாபாக்கள் இதில் இருந்து விடுவார்கள் நமக்கெல்லாம் எங்கே வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை வழங்குகின்றான் என்றால் வெறும் 70,000 நபர்கள் மட்டுமல்ல இந்த ஹதீஸிலே 70,000 நபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லவா இந்த 70,000 நபர்கள் என்றால் குறிப்பாக இவர்கள் மட்டும்தான் 70,000 மட்டும்தான் என்று கிடையாது அதாவது சரியாக 70,000 பேர் தான் என்று கிடையாது மாறாக அதிகபட்ச தொகையை காண்பிப்பதற்காக அதிகபட்ச தொகை ஹதீஸ் அதாவது அரபி மொழியை நாம் எடுத்துக்கொண்டால் 70,000, 700, 7,000, 70,000 என்று சொன் அரபி மொழியில் கூறப்பட்டால் அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் என்றால் அதிகபட்ச தொகையை காண்பிப்பதற்காக இருக்கும் அதாவது சரியாக இந்த தொகையினரே என்று கிடையாது மாறாக அதிகமானோர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இந்த தன் அதாவது ரசூலுல்லாஹ் இதற்கு ஆதாரம் என்னவென்றால் அஹ்மதிலே இன்னொரு ஒரு ஹதீஸ் வருகின்றது இது சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகின்றது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி கூறுகின்றான் அல்லாஹ் நற்செய்தி சொல்லுகின்றான் என்னவென்றால் முஹம்மதே உம்முடைய உம்மத்தினரில் 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி எவ்வித விசாரணையும் இன்றி சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு சுப செய்தி கூறுகின்றான் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹ் துவா செய்தார்கள் யா அல்லாஹ்
இந்த தொகையினரை அதிகப்படுத்தி தருவாயாக யா அல்லாஹ், வெறும் 70,000 மட்டும் வேண்டாம், இன்னும் அதிகப்படுத்தி தருவாயாக யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் தனது தூதருடைய துவாவை, தனது நபியுடைய துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கீகரித்தான். என்ன சொன்னான்? ஒவ்வொரு, அதாவது இந்த 70,000 ஒவ்வொரு 1,000 நபர்களோடு 70,000 நபர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு 1,000 நபர்களோடு இன்னும் 70,000 நபர்களை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்னான் என்று அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகின்றது. அஹ்மத் என்னும் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. அதாவது கண்ணியத்திற்குரியவர்களே, 70,000 நபர்கள், இந்த 70,000 நபர்களுள் 1,000 நபர்களோடு இன்னும் 70,000 நபர்கள் என்றால் லட்சக்கணக்காக சென்று விடும். நாமே கணக்கு போட்டுக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான்! அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சொர்க்கவாசிகளும் நம்மையும், இந்த கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு செல்கின்றவர்களும் நம்மையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஹதீஸிலே வருகின்றது, இந்த ஹதீஸிலே வருகின்றது, ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹுமுல்லதீன லா யததையரூன் வலா யஸ்தர்கூன் வலா யக்தவுன் வலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ஹுமுல்லதீன லா யததையரூன் வலா யஸ்தர்கூன் வலா யததையரூன் வலா ரப்பிஹிம் வலா யக்தவுன் வலா ரப்பிஹிம் யதவக்கலூன். நான்கு விதமான தன்மை, நான்கு விதமானவர்கள். முதலாவது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்தர்கூன், அவர்கள் பிறரிடத்திலே தங்களுக்கு ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அதாவது அவர்கள் பிறரிடத்திலே சென்று எனக்கு நீங்கள் ஓதி பாருங்கள், எனக்கு நீங்கள் குரானிலிருந்து ஓதுங்கள், ஓதி கொடுங்கள், அதாவது ஓதி மந்திரியுங்கள், ஓதுவீங்கள், ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே ஷிஃபா வைத்திருக்கின்றான். நோய் நிவாரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். நம்முடைய நோய்களுக்கு குர்ஆனிலிருந்து சில வசனங்களை, குல்ஹுவல்லாஹு அஹத், குல்ஹுவ ரப்பின் நாஸ், குல்ஹுவ ரப்பில் ஃபலக், இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள். இந்த விஷயங்களை எல்லாம், இந்த சூராக்கள் எல்லாம் நாம் ஓதி வந்தோம் என்றால், நாம் ஓதி ஊதி கொள்வோம் என்றால், பிறருக்கும் ஓதி ஊதுவோம் என்றால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அந்த நோய் குணமாகும். அல்லாஹ் குர்ஆனிலே ஷிஃபாவை வைத்திருக்கின்றான். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? லா யஸ்தர்கூன், அவர்கள் பிறரிடத்திலே எங்களுக்கு எனக்கு ஓதி பாருங்கள், எனக்கு ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அதாவது ஓதி பார்ப்பது என்பது மார்க்கம் அனுமதி அளித்த விஷயம். ஆனால் தவக்குலுடைய, அல்லாஹ்வையே சார்ந்திருப்பது தவக்குல், இந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் இந்த அனுமதியான விஷயத்தையும் விட்டுவிட வேண்டும். இந்த கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால், 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திலே செல்வார்களே, இந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் தவக்குலுடைய உயர்ந்த இதற்கு நாம் செல்ல வேண்டும். அதாவது பிறரிடத்திலே ஓதி பாருங்கள் என்று சொல்லக்கூடாது, அதிலிருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். மாறாக என்ன செய்ய வேண்டும்? நமக்கு நோய் வந்தால், நமக்கு ஜுரம் வந்துவிட்டால் நாமே ஓதி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வும் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். நாமே நமக்கு ஓதி பார்த்து கொள்ள வேண்டும். குலவுது ரப்பின் நாஸ், குலவுது ரப்பில் ஃபலக் சூராக்களை ஓதி நாமே ஓதி பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய நோய்க்கு நிவாரணத்தை வழங்குவான், நம்முடைய நோயை குணமாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆக முதலாவது தன்மை என்ன? அவர்கள் பிறரிடத்திலே ஓதி தங்களுக்கு ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இது முதலாவது தன்மை. இரண்டாவது தன்மை என்ன? 70,000 நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அவர்களுடைய இரண்டாவது பண்பு என்ன? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வலா யக்தவுன், அதாவது நோய்க்காக சூடு போட்டு கொல்ல மாட்டார்கள். நோய்க்காக, அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக பழைய காலத்திலே இது ஒரு மருத்துவம், சூடு போட்டு அந்த நோயை குணமாக்குவதற்காக அவர்கள் செய்வார்கள், சூடு போட்டுக் கொள்வார்கள். அவ்வாறு அந்த எந்த இடத்துல நோய் இருக்கின்றதோ, எந்த இடத்துல அடிபட்டு இருக்கின்றதோ, அந்த காலத்தில் ஆபரேஷன் எல்லாம் கிடையாது அல்லவா, ஆபரேஷன் எல்லாம் கிடையாது. அதற்காக அவர்களுடைய மருத்துவம் என்னவென்றால், சூடிட்டு அந்த நோயை குணப்படுத்திக் கொள்வார்கள். மார்க்கம் அனுமதி அளித்திருக்கின்றது, மார்க்கம் இதற்கு அனுமதி அளித்திருக்கின்றது. ஆனால் தவக்குலுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வையே நம்பி இருக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் இந்த விஷயத்தையும் விட்டுவிட வேண்டும், இந்த விஷயத்தையும் விட்டுவிட வேண்டும்.
அதாவது அதாவது அரபியில சொல்லப்படும் ஆஹிருல் இலாஜி அல் கை. அந்த அந்த காலத்தில் எல்லாம் ஆப்ரேஷன் கிடையாது. அதாவது அது அதாவது அந்த அரபி மொழியிலே சொல்லப்படும் கடைசி கட்ட ஒரு மருத்துவம் என்னவென்றால் சூடிட்டுக் கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவ்வாறு சஹாபாக்கள் இட்டிருக்கிறார்கள், சூடிட்டு கொண்டிருக்கிறார்கள், நோய் குணமாக இருக்கிறது. ஆனால் தவக்குளுடைய அந்த அந்தஸ்தை பெற வேண்டும். அல்லாஹ்வே எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வே நோயை அளிக்கின்றான், அவனே நோயை குணப்படுத்துவான் என்று அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் இந்த விஷயத்தையும் விட்டுவிட வேண்டும். இது இரண்டாவது தன்மை. மூன்றாவது ஒரு தன்மை என்னவென்றால், மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய சமுதாயத்திலே இன்று பரவலாக காணப்படுகின்ற ஒரு விஷயம், நாம் எல்லாம் இதிலே பரவலாக இதிலே இதிலே மூழ்கி இருக்கின்ற விஷயம். ரசூலுல்லாஹ் இதை விட்டு தடுத்தார்கள், வலாயத்த தையரூன், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். அந்த 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திலே செல்வார்கள் அல்லவா, அவர்களுடைய மூணாவது தன்மை என்ன? அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். அதாவது பிறரை பார்த்து நீ ராசி இல்லாதவன் என்று சொல்வதும், அல்லாஹ்வுடைய மாதங்கள், அல்லாஹ் படைத்த மாதங்களிலே சில மாதங்களை இது ராசி இல்லாத மாதம் என்று நினைப்பதும், நாட்களின் சில நாட்களை சிலவற்றை இது ராசி இல்லாத நாள் என்று கருதுவதும், இன்னும் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து இதற்கு முன்னால் சென்றால் எனக்கு பலன் கிட்டாது, இதற்கு முன்னால் சென்றால் என்னுடைய காரியமாகாது என்று கருதுவதும், இதெல்லாம் இதிலே அடங்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சமுதாயம், முஸ்லிம்களில் சிலர் இன்று இந்த மாதிரியான சகுனம் பார்ப்பதிலே இன்று இருக்கிறார்கள், சகுனம் பார்க்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு விஷயத்திற்கு, நல்ல விஷயத்திற்கு செல்லும் பொழுது முன்னாடி பூனை கிராஸ் ஆயிடுச்சுன்னா போக மாட்டாங்க. கருப்பு பூனை, அது கருப்பு பூனை என்ன செஞ்சோ பாவம், கருப்பு பூனை கிராஸ் ஆயிடுச்சுன்னா போக மாட்டாங்க. அப்படி நான் போனனா அந்த விஷயம் சக்சஸ் ஆகாது, என்னோட விஷயம் வந்து சரியாவே இருக்காது என்று போகாம வீட்டிலே இருந்துப்பாங்க, பயணத்தை கூட கேன்சல் பண்ணிப்பாங்க. தெரியாத முஸ்லிம்கள், மார்க்கத்தை அறியாத முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இதுதான் ஒரு அவலமான ஒரு நிலை. இந்த பழக்கம் அரபியர்களிடத்திலும் இருந்தது. ஹதீஸில் என்ன வருகின்றது? வலாயத்த தையருன், அவர்கள் எப்படி சகுனம் பார்ப்பார்கள் என்றால், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதற்கு முன்னதாக அவர்கள் ஒரு பறவையை பறக்க விடுவார்கள், ஒரு பறவையை பறக்க விடுவார்கள். அந்த பறவை வலது புறத்திலே பறந்து சென்றது என்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இந்த நாம் செய்கின்ற காரியம் சக்சஸ் ஆக ஆகிவிடும், வெற்றி கிடைக்கும், நாம் நினைக்கின்ற காரியம் நடந்துவிடும் என்று அவர்கள் கருதி அந்த காரியத்தை செய்வார்கள். ஆனால் அதை விட்டு அந்த பறவை இடது புறத்திலே பறந்து விட்டால், லெஃப்ட் சைடிலே பறந்து விட்டால், அவ்வளோதான், அந்த விஷயத்தை அவங்க செய்யவே மாட்டாங்க, அவங்க எடுத்து அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. இப்படி இருந்தார்கள் அரபியர்கள். ஆக நம்மிடத்திலும் இந்த பழக்கம் இன்று இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஒரு பழக்கம் என்ன இருக்கின்றது என்றால், சஃபருடைய மாதத்தில் எந்தவித சுப காரியங்களையும் வைக்க மாட்டாங்க. நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, சஃபருடைய மாதம் பீடை பிடித்த மாதம் என்று சொல்வார்கள். முஹர்ரம் பிறகு மாதம் வருகின்றது அல்லவா, சஃபர், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், இந்த சஃபருடைய மாதத்திலே சுப காரியங்களை வைக்க மாட்டார்கள், திருமணங்களை நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மாதத்தில் திருமணத்தை நடத்தினோம் என்றால் திருமணம் சரியாக நிலைக்காது, அந்த உறவு, திருமண உறவு நீடித்து நிலைத்திருக்காது என்று சொல்லி திருமணத்தை வைக்க மாட்டார்கள். முசீபத்தான மாதம், பீடை பிடித்த மாதம் என்று அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ் 12 மாதங்களை படைத்திருக்கின்றான், அல்லாஹ்வுடைய எல்லா மாதங்களும் சிறந்த மாதம், எல்லா மாதத்திலும் என்ன வேணா நாம் செய்யலாம், என்ன வித விஷயம் அது திருமணங்களாக இருக்கட்டும், சுப காரியங்களாக இருக்கட்டும், எந்த விஷயத்தை வேணா நாம் செய்யலாம், எந்த நிகழ்ச்சிகளை வேணாம் செய்யலாம். ஆனால் நம்முடைய மக்களிலே இந்த பழக்கம் இருக்கின்றது, சஃபருடைய மாதத்திலே எந்தவித சுப காரியங்களையும், எந்தவித நல்ல ஃபங்க்ஷனையும், நல்ல விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள். இன்னொரு ஒரு பழக்கம் என்னவென்றால், ஒரு வீட்டிற்கு ஒரு மணமகள் மருமகளாக வருகிறாள். ஒரு வீட்டிலே ஒரு மணமகள் மருமகளாக வருகிறாள். அவ்வாறு அவர் மருமகளாக வரும் பொழுது இயற்கையாக ஒருவர் மரணிக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், ஒருவர் மரணிக்கிறார், இயற்கையாக ஒருவருக்கு மரணம் வருகின்றது. அவள் வருகின்ற நிலையில் என்ன சொல்லுவாங்க, எல்லா இவ வந்தனால தான் இப்படிப்பட்ட ஒரு மவுத்து நடந்துடுச்சு, வீட்டில் இவ வந்தனால தான் முசிபத்து நடந்துடுச்சு, இவ வந்து இவளுக்கு வந்து நல்ல ராசிக்காரியே கிடையாது, இவ வந்து முசிபத்து, நம்ம வீட்டில் இப்படியே வந்துட்டா, அப்படிப்பட்ட சொல்கின்ற நிலை இருக்கின்றதா இல்லையா, இருக்கின்றதா இல்லையா? ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும்.
இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட எண்ணத்தை தடுத்தார்கள். அந்த 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி எந்தவித விசாரணையுமின்றி சொர்க்கத்திலே செல்வார்களே, அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் சகுனமெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் சகுனமெல்லாம் பார்க்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அதாவது அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையாக இருப்பார்கள். எல்லா எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டின்படியே நடக்கின்றது. எனக்கு நன்மை இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டின்படியே நடக்கின்றது. எனக்கு தீங்கு நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டின்படி நடக்கின்றது என்று முஸ்லிம்கள் மூமின்கள் நம்புவார்கள். ஆக இது மூணாவது தன்மையாக இருக்கின்றது. அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். நான்காவது தன்மை என்னவென்றால், அல்லாஹ்வையே என்றும் அவர்கள் நம்பி இருப்பார்கள். அல்லாஹ்வையே அவர்கள் என்றும் நம்பி இருப்பார்கள். அல்லாஹ்வின் மீதே அவர்கள் தவக்குள் வைத்து இருப்பார்கள். அதாவது எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பார்கள். இந்த மூன்று முதலிலே சொன்னல்லவா, அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் சூடிட்டுக் கொள்ள மாட்டார்கள், பிறரிடத்திலே ஓதி பார்க்க என்று சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னல்லவா, இது எல்லா விஷயமும் இந்த தவக்குளிலே இந்த நான்காவது விஷயத்தில் அடங்கிவிடும். யார் தவக்குளோடு இருக்கிறாரோ, யார் அல்லாஹ்வையே நம்பி இருக்கின்றாரோ, எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கின்றது என்று யார் நம்பி இருக்கின்றாரோ அவர் சகுனம் பார்க்க மாட்டார். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குளோடு இருக்கின்றாரோ அவர் பிற இடத்துல எனக்கு நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்ல மாட்டார், எனக்கு ஓதிப்பார்கள் என்று அவர் சொல்ல மாட்டார். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கின்றாரோ அவர் சூடிட்டுக் கொண்டு அந்த மருத்துவத்தை அவர் செய்ய மாட்டார், புரிய மாட்டார். ஆக இந்த தவக்குள் என்பது எல்லாத்திற்கும் தலையாய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. எல்லா அமல்களுக்கும் தலையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஒமை யத்தவக்கல் அலல்லாஹு, அல்லாஹ்வின் மீது யார் தவக்குள் கொள்வானோ, அல்லாஹ்வையே யார் நம்பி இருப்பானோ அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன். அல்லாஹ்வையே யார் தவக்குள் கொள்வானோ, அல்லாஹ்வையே யார் சார்ந்து இருப்பானோ அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே சார்ந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வலியுறுத்துகின்றான். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே விளக்குகிறார்கள். ஒரு மிக சூப்பரான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல வல்லாஹ் லவ் அன்னக்கும் யதவக்கலூன ஹக்க தவக் அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரசகக்கும் கமா யர்சுகு தயிர். நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ்வின் மீது எப்படி நீங்கள் தவக்குள் கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் தவக்குள் கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உணவளிப்பான் என்றால், பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கின்றானோ அதே போன்று உங்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தகுது ஹிமாசம் வ தருஹு பிதானா. பறவைகள் எப்படி இருக்கின்றது, பறவைகள் எப்படி இருக்கும், காலையிலே வெறும் வயிற்றோடு செல்லும், ஆனால் மாலையிலே வரும் பொழுது வயிறு நிரம்ப வரும். அல்லாஹ் அந்த பறவைக்கு எப்படி உணவளிக்கின்றானோ அதே போன்று அல்லாஹ் நமக்கு உணவளிப்பான். நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது சார்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீதே சார்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வே எனக்கு உணவளிப்பான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் தவக்குலை பற்றி தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லவா, அதை பற்றி அல்லாஹ்வையே சார்ந்திருப்பதை பற்றி ஒரு தவறான கருத்து நிலவுகின்றது. என்னவென்றால், வெறும் அல்லாஹ்வையே நம்பி எனக்கு அல்லாஹ் உணவளிப்பான் என்று வீட்டிலே உட்கார்ந்து கொண்டால் அல்லாஹ் கண்டிப்பாக உணவளிக்க மாட்டான். எனக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று நினைத்து கொண்டு நான் வீட்டிலே இருந்தேனா அல்லாஹ் கொடுப்பானா, கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அதாவது உழைப்பை செய், நீ ஃபஸ்ட்டு உழை, அதன் பிறகு என் மேல் நம்பிக்கை வை, நான் கொடுக்கின்றேன். ஹதீஸிலே வருகின்றது, ஒரு நபித்தோழர் ஒரு நபித்தோழர் பள்ளிவாசலுக்கு ஒட்டகத்திலே வருகிறார். ஒட்டகத்திலே வந்துவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை பாதுகாப்பான் என்று நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன். ஆக நான் ஒட்டகத்தை கட்டாமல் வந்துவிடலாமா, அப்படியே வந்துவிடலாமா என்று ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்கப்பட்டுவது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், அப்படி செய்யாதீர்கள். முதலிலே ஒட்டகத்தை கட்டுங்கள், முதலிலே ஒட்டகத்தை கயிறு போட்டு கட்டுங்கள், அதன் பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள்.
ஆக தவக்குல் என்றால் என்ன? முதலிலே அதற்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது அல்லாஹ் உணவளிக்கின்றான் என்றால் நாம் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்துவிட்டு அல்லாஹ் உணவளிப்பான் என்ற நம்பிக்கை கொண்டும் என்றால் அதுதான் தவக்குல். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாலு தன்மை யாரிடத்திலே இருக்குமோ, பிறரிடத்திலே சென்று ஓதிப்பார்கள் என்று சொல்ல மாட்டார்கள், அதன் பிறகு என்ன சூடு போட்டுக்கொண்டு மருத்துவம் செய்ய மாட்டார்கள், அதன் பிறகு என்ன சகுனம் பார்க்க மாட்டார்கள், அதன் பிறகு என்ன அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பார்கள். இந்த நாலு தன்மை ஒரு இடத்துல இருக்கும் என்றால் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தை வழங்குகின்றான். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு கடைசியிலே ஒரு சஹாபி எழுந்து கேட்கிறார், உக்காஷா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சஹாபி, யா ரசூலல்லா, எனக்காக அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள், நானும் அந்த 70,000 நபர்களோடு இருக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் என்று சொல்ல பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மினுஹும், உக்காஷாவே நீனும் அந்த 70,000 நபர்களோடு ஆகிவிட்டாய், நீனும் அந்த 70,000 நபர்களில் ஒருவராக இருக்கின்றாய் என்று ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு துவா செய்தார்கள். அதன் பிறகு இன்னொரு ஒரு சஹாபி எழுந்து நின்று கேட்டார்கள், எனக்காகவும் துவா செய்யுங்கள் ரசூலுல்லாஹ், அல்லாவின் தூதரே எனக்காகவும் துவா செய்யுங்கள், நானும் வந்து அந்த 70,000 நபர்களில் ஒருவனா ஆகணும்னு துவா செய்யுங்க என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சபகக உக்காஷா, உக்காஷா உங்களை முந்திக்கொண்டார், உக்காஷா உங்களை முந்திக்கொண்டார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதிலே நமக்கு என்ன படிப்பினை என்றால், ரசூலுல்லாஹ் பிறருடைய மனம் புண்படும்படி பேச மாட்டார்கள். அந்த நபித்தோழர் எழுந்து கேட்டார், எனக்காகவும் துவா செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் நீங்கள் அதில் ஆக மாட்டீர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது என்று அவர் மனமுடையபடி பேசவில்லை. நீங்கள் அந்த நபர் இந்த 70,000 நபர்களும் நீங்கள் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, மாறாக என்ன சொன்னார்கள், உக்காஷா உங்களை முந்திக்கொண்டார். அதாவது இப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தால் எல்லா சஹாபாக்களும் எழுந்து எனக்காக துவா செய்யுங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்கின்ற அந்த வாய்ப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்பு, மற்றவர்களோ மனம் புண்படும்படி பேச மாட்டாங்க. ஆக நாமும் ஒரு முஸ்லீம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், மற்றவருடைய மனம் புண்படும்படி பேசக்கூடாது. ஒருத்தனுடைய மனம் வலிக்கும்படி ஒருத்தனுடைய மனம் நோகும்படி பேசினால் அவன் உண்மையான முஸ்லீமே கிடையாது. இப்படி இந்த ஹதீஸிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த 70,000 நபர்களுள், அந்த 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திலே செல்வார்களே, அந்த 70,000 நபர்களுள் ஒருவராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த தன்மைகளை நமக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த நாலு தன்மைகளை நமக்குள் கொண்டு வந்து நாம் அமல் செய்து வந்தோம், நடைமுறைகளை கொண்டு வந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருவானாக என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.